கவரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு காவரி பிஸ்னஸின் குரு பார்வை. வெற்றிகரமாக ஒரு லைவ் செஷனை முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி திங்கக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக வந்து குருஜி உட்காந்துருக்கிறார். ஸோ ரெண்டு விஷயங்கள் இன்றைக்கி டீல் பண்ணலான்னு போனாலும், ஒன்று என்னென்னா பேங்கிங் செக்டரை பற்றி சில விஷயங்கள் பேச போகிறோம், அண்ட் சவுத் இந்தியன் பேங்க் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். ஏன் சவுத் இந்தியன் பேங்க் பற்றி பார்க்கணும், ஏன் பேங்கிங் செக்டரை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி தான் இருக்குது என்னென்னா, இப்போது பேங்கிங் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, பெர்ஃபார்மும் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா பேங்க்குமே வந்து சொல்லி வச்ச மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்லேருந்து ப்ராஃபிட்லேருந்து கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கான காரணம். இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு காரணம் சொல்லலாம் டெஃபினட்டாக. இது வந்து எல்லா பேங்க்குக்கும் பொதுவானது. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து த காஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனிங் அது வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. இப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து நிறைய எம்பிஏ இருந்தது, நான் பர்ஃபார்மிங் அசெட் இருந்தது. அதனால் வந்து நிறைய ப்ரொவிஷனிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க பேங்க்ஸ் எல்லாம். ப்ரொவிஷனிங்கிறது என்னென்னா, இது ஒரு பேடட் ஆகும், இது வந்து வரா கடன் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து பேங்க் ரிசர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஏன்னா மோர் அண்ட் மோர் வந்து பாரோவர்ஸ் டிசிப்ளின்டு ஆகிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் வெரிய ரெகுலேட்டரி மெஷரும் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டு, அதனாலே வர அது வந்து டிசிப்ளின் ஆகிட்டாங்க பாரோவர்ஸை. அதே சமயத்தில் லெண்டிங்கும் குறைச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த லெஸ் அண்ட் லெஸ் ப்ரொவிஷனிங் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. அண்ட் செகண்ட் திங்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் ஆஃப் பேங்க்கே சேஞ்ச் ஆகிடுதுன்னு சொல்லுவேன். ஒரு 2000ல் பார்த்துட்டு இப்போ ஒரு 2020 or 2022 பார்த்தீங்கன்னா த கேரக்டர் ஆஃப் லெண்டிங்கே மாறிடுச்சு. இப்போ முன்னாடிலாம் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய ஃபோக்கஸ் இருக்கும், கார்பரேட்ஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். 70% ஆஃப் த லோன் வந்து கார்பரேட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து கேபிட்டல் குட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லாட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரிக்கு அதுக்கு மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு தான் போயிட்டு இருந்தது. இப்போ 2020 வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கன்சியூமரைசேஷன் ஆஃப் லெண்டிங்னு சொல்லலாம். ஓகே. எப்படின்னா ரிட்டைல் இதுக்கு தான் நிறைய ஃபோக்கஸ் இருக்குது. ரிட்டைல்னா ரைட் ஃப்ரம் யூனோ பர்சனல் லோன்லேருந்து வெஹிக்கிள் லோன்லேருந்து இல்லை ஹவுசிங் லோன் ஆல்சோ, அப்புறம் கிரெடிட் கார்டு, அது மாதிரி அதுக்கு தான் லெண்டிங் வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இந்த பேங்க் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்னென்னா, இதில் வந்து டிஃபால்ட்டு குறைச்சி அவர் டிஃபால்ட்டே ஆனாலும் அந்த லோன் அமௌண்ட்டு குறைச்சி அதனால் ஏ இட் ஓன் ரிஃப்ளெக்ட் இந்த எம்பிஏ அப்படின்னு சொல்லி இந்த இதில் ஷிஃப்ட் ஆகிடுது ஃபோக்கஸ். இப்போ ஆக்சுவலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரிஸ்க் அவர்ஷனே பேங்க்குக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ எஸ்பிஐயோட ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரிஸ்க் வெயிட்டட் அசட் வந்து டு தர் டோட்டல் அசட், ரிஸ்க் வெயிட்டட் அசட்டுங்கிறது எவ்வளோ அவங்க லென் அசட் வந்து பேங்க்குக்கு வந்து லோன் தான், அவங்க கொடுக்குற லோன் தான், அதுக்கு ஒரு ரிஸ்க் எவ்வளோ இருக்குது அந்த லெண்டிங்கில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு பார்க்குறது தான். அது வந்து அவங்களுடைய டோட்டல் லெண்டிங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது வந்து 54% தான் இருக்குது எஸ்பிஐக்கு இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸில். அப்போ வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் அவர்ஷன் இருக்குது. அவங்களுடைய டெபாசிட் டு அட்வான்ஸு கம்பேர் பண்ணிங்கன்னா கூட எஸ்பிஐக்கெலாம் 72, இவங்க எஸ்பி நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம் சவுத் இந்தியன் பேங்க்கு, இது வந்து 78% இருக்குது. ஒரு ரிஸ்க் அவர்ஷன் இருக்குது. அதில் ரிட்டைல் இண்டஸ்ட்ரிக்கு தான் ஃபோக்கஸ் நிறைய போயிட்டுருக்கு. ஓகே. இன்றைக்கி வந்து ரிட்டைல் இருக்கு மட்டுமே க்ரோத் பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸாக இருக்குது கம்பேர்ட் டு கார்பரேட். அண்டு நாட் ஓன்லி பேங்க் மட்டும் இல்லை, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, NBFC-க்கு லென் பண்ணுறாங்க, அவங்க திருப்பி ரிட்டைலுக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ த காம்பினேஷன் ஆஃப் த ரெண்டு ஃபேக்டர், ஒன்று வந்து ரிஸ்க் அவர்ஷன் ஃபார் த பேங்க்கு அண்ட் ஃபோக்கஸ் லெண்டிங் வந்து டு ரிட்டைல். அது வந்து ரிட்டைல் வந்து டூ வே அது பெனிஃபிட் ஆகும் பேங்க்கு. ஒன்று வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட்டும் அது இட் வில் ஃபெச். ஒரு கிரெடிட் கார்டுக்கு 46%, இல்லாட்டா பை நவ் பே லேட்டரில் டிஃபால்ட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து 3 times நார்மல் லெண்டிங். ஒரு பர்சனல் லோனுக்கு இது பண்ணிங்கன்னா 18% ஸ்டார்டிங். அப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அதனால அது பெட்டராக இருக்குன்ட்டு அவங்க லென் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்கே ரிஸ்க் இல்லை ப்ளஸ் எங்கே சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிறது அப்படி ஃபோக்கஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபோக்கஸ் ஆமாம். மூணாவது காரணம் என்ன சொல்லுவேன்னா, இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஹைக் சைக்கிளில் இருக்கோம்.
ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பேங்க்கும் வந்து அவங்களுடைய லெண்டிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் டெபாசிட் ரேட்டை இன்னும் ஏஸ் பண்ணல. ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா, இதோ இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதனால இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இவங்க பாரோ பண்ணுறதுக்கு இல்லாட இவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற அமௌண்ட் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆனால் இவங்க கிட்ட வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த பாரோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ நேச்சுரலி இவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக தானே செய்யும். அப்புறம் அனதர் ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா, தி அதர் இன்கம் பேங்க்கும் கற்றுக்கிட்டாங்க. இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க் கூட ப்ரைவேட் செக்டர் பேங்க்ல தான் நிறைய கற்றுக்கிட்டாங்க எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கிறது. உங்கள் மணிக்கே உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க, நீங்கள் 5 தடவை தான் வித்ரா பண்ணலாம், 6 தடவை தான் இன்ட்ரெஸ்ட் இது பேமெண்ட் பண்ணலாம். அப்புறமேலு அதர் செக் புக் சார்ஜஸ், டிஸ்கவுண்ட் பவுன்ஸ் செக் சார்ஜஸ், அப்புறமேலு இது மாதிரி யூனோ அதர் ஃபீஸ் எல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுதுன்னு கற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்னால தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ரியல் இது வந்து பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி எவாலுவேட் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க வந்து யாருக்கு லென் பண்ணுறாங்க அது வந்து வெதர் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கேபிட்டல் அசட்ஸும் க்ரியேட் பண்ணுறதா அப்படின்னு பார்த்தா தான் நம்ம வந்து ட்ரூலி சூப்பர் பவராக ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வித்தவுட் பேங்க்கு you cannot reach in the third position, second position, and the first position, and the madhi irukkadella reachae aga mudiyadu. அதனால தான் யூ சி த வெயிட்டேஜ். ஓகே, நிஃப்டி 50ல 35% வெயிட்டேஜ் யாருக்கு இருக்கு? பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் தான். இந்த இதுலேயே ஒன் மோர் ரீசன் கூட ஆட் பண்ணலாம். இன்னைக்கு பேங்க் வந்து நியூ ஏஜ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். எப்படின்னா இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அக்கௌண்ட் அக்ரிகேட்டர், அப்புறம் ஆர்பிஐயோட கிரெடிட் பியூரோவோட ரிப்போர்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணி அந்த பாரோவரோட ப்ரொஃபைலை வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்புறம் லேர்ன் பண்ணுறாங்க. அதனால அதோட டிஃபால்ட் ரேட் வந்து ரொம்ப குறையுது. ஸோ இது வந்து ஒரு டெஃபினட்டாக அவங்களோட லெண்டிங் இதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதே சமயத்தில் நல்ல ரிட்டர்ன் வர்றதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் பேங்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே சவுத் இந்தியன் பேங்க்கு போகிறோம். ரைட், சவுத் இந்தியன் பேங்க் ஸ்ட்ரைட்டாக நம்ம சொன்னோம்னா ரொம்ப கம்மியான ஷேர் ப்ரைஸ், கம்மியான விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேங்க்னு சொல்லலாம். 14 ரூபா தான் என்னுடைய ஷேர் ப்ரைஸ் இருக்குது. நிறைய வியூவர்ஸ் கூட அதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆமாம், சவுத் இந்தியன் பேங்க் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி சொல்லினாலும் ஒரு பிளானே. ஸோ சவுத் இந்தியன் பேங்க்குடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இப்போது Q2 726 கோடி, லாஸ்ட் இயர் Q2 527 கோடி, இயரானியர் க்ரோத்துங்கிறது 38% இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 223 கோடி. ஸோ லாஸ்ட் இயர் அவங்களுடைய அதர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பாருங்க, 255. ஆமாம், இதுவும் அதே மாதிரி தான் பேட்டர்ன். 157 255 ஆகிருக்கு, 62% க்ரோத் இருக்கு. நான் சொன்னேன்ல 5 ரீசன் சொன்னேன் பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஒரு ஆடிங் டு தர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த பாட்டம் லைன். நெக்ஸ்ட் நம்ம டெபாசிட் க்ரோத் பார்த்தோம்னா இயரானியர் க்ரோத்துங்கிறது வந்து 2% இருக்குது. லாஸ்ட் இயரில் 86,840 கோடி, இப்போது 88,477 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டைல் டெபாசிட் பார்த்தோம்னா அது வந்து 82,402 கோடியிலேருந்து 87,111 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 6% க்ரோத். அட்வான்ஸில் வந்து 17% க்ரோத் இருக்குது, 58,309 கோடியிலேருந்து லாஸ்ட் இயரில் இருந்தது இப்போது 67,963 கோடியாக உயர்ந்திருக்கு. இதே தான் காமன் ஃபேக்டர். SBIக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டெபாசிட் க்ரோத் குறைஞ்சி போச்சு, ஆனால் லெண்டிங் இது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இப்போ வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன வரப்போகுது பேங்க்ல இருந்து, ரொம்ப குறைச்சி தான் கிடைக்குது, இது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண போறதில்ல, என்னுடைய ரியல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷன் எடுத்து பார்த்தோம்னா. ஸோ என்னோட அவென்யூ எங்கே இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் அமெடியும் வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்டில் கூட வந்திருக்கலாம், சே மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இது பண்ணலாம், SIP மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இண்டிகேட் ஆகுது, எல்லா பேங்க்கும் இந்த யூனிஃபார்மாக காமிக்கிறாங்க. ஏன்னா இது டெபாசிட் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, ஆனால் லெண்டிங் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு. ஓகே, அண்ட் காசா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 14% க்ரோத் இருக்கு, லாஸ்ட் இயரில் 26,773 கோடி ஆகியிருந்தது இப்போது 30,548 கோடியாக வந்திருக்கு. ரைட், இவங்களுக்கு வந்து இந்த காசா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 36%.
ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா இப்போ 10.8 இருக்குது. இது லாஸ்ட் இயர் அதாவது Q2 பார்த்தீங்கன்னா மைனஸ் இருந்திருக்கு, 6.26 இருந்திருக்கு. இப்போ அப்படியே மீண்டு வந்து 10.8 அப்படின்ட்டு இருக்குது. அண்ட் ஆர்ஓஏ அதுவும் எடுத்துக்கிட்டோம்னாலும் லாஸ்ட் இயரில் -0.36 இப்போ 0.65 இருந்திருக்கு. இப்போ பார்த்தோம் இதெல்லாம் பாருங்க, நம்ம எஸ்டிஎஃப்சி பார்த்தோம் 1.99 இருந்தது, அண்டு கோட்டக் பார்த்தா 2.4 இருந்தது ஆர்ஓஏ. சரி, அவங்க வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 18 கீழே வந்ததே இல்லை இந்த 20 இயர்ஸில். ஸோ அவங்க அந்த ப்ரொஃபைல் ஆஃப் த பாரோவர்ஸ் தான் நல்லா அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிடுறாங்க. ஒரு ஒரு ரீசன் சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனியுடைய கேபிட்டல் அடிக்குவசி பொசிஷன் வந்து 16.04 இருக்கு. அஸ் பர் த லேட்டஸ்ட் பேசல் 3 நார்ம்ஸ் என்னன்னா 11.5% தான் இருக்கணும் இவங்களுடைய கேபிட்டல் அடிக்குவசி. இது இவங்க வந்து 16 வச்சிருக்காங்க, 16 கிட்ட இருக்கு. இந்த கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோட க்ரோத் நம்ம பார்த்தோம்னா 2020 செப்டம்பரில் 13.94 இருந்திருக்கு, அப்புறம் 2021 செப்டம்பரில் 15.74 இருந்திருக்கு, 210 basis points இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 2022 செப்டம்பர்னு வரும்போது, அதாவது 2022-23 செப்டம்பர்னு வரும்போது அது 16.04 இருக்கு. இவங்களுடைய லோன் புக் செக்மெண்ட் வைஸ் பிரேக்அப் எப்படின்னு பார்த்தோம்னா கார்பரேட்டுக்கு 30 கொடுத்துருக்காங்க, பர்சனல் செக்மெண்ட் வந்து 23 இருக்கு, அண்ட் அக்ரிகல்ச்சர் 20 இருக்கு, பிஸ்னஸ் லோன் வந்து 27% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம நான் பர்ஃபார்மிங் அசட் பார்க்கலாம் சார். கிராஸ் என்பி எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் இயர் செப்டம்பரில் அதாவது 2021 இப்போ 22 வரும்பொழுது 6.65 5.67 குறைய ஆரம்பிச்சிருச்சு. ப்ரொவிஷனிங் பண்ணுறது குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவங்களுடைய டியர் ஒன் கேபிட்டல் பார்த்தீங்கனாலே இட் இஸ் 7,700. ஓகே, அதாவது பேங்க் வந்து அவங்களுடைய கேபிட்டலை வச்சு தான் அவங்க பரோ பண்ணுவாங்க, 6 times, 7 times அது மாதிரி வாங்குவாங்க. இவங்களுடைய கேபிட்டலே 3,700, ஆனால் இவங்களுடைய எம்பிஏ வந்து 3,799. ஓகே, இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் அது 14 கோட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுதான் ரீசன். ஓகே, ஸோ இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ 14 rupees தான் இருக்குது. ஸோ இப்போ வாங்கிட்டு லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ அனலைஸ் பண்ணி நம்ம சொன்னோம். ஆமாம், இந்த பேங்க் வந்து லைக் எனி அதர் பேங்க் மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து 2-3 quarters வரைக்கும் டெஃபினட்டாக கண்டினியூ ஆகும். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் வந்து ரிட்டைல் லோனுக்கு இந்த மாதிரி லோனு இது பண்ணி மேபி அந்த லெண்டருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையோ இல்லையே, பட் நாட்டுக்கு வந்து அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, அதனால் பாலிசி ஒரு ஷிஃப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா கார்பரேட்டுக்கு லெண்ட் பண்ணணும், இல்லாட கார்பரேட் பாரோவர்ஸும் பேங்க் அப்ரோச் பண்ணி பாரோ பண்ணிக்கோங்க அப்படின்னு கவர்மெண்ட்டும் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா மேபி வந்து அந்த கார்பரேட் லெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அண்ட் அந்த சமயத்தில் திருப்பியும் இந்த என்பிஏ ஃபேக்டரை திருப்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 2-3 quarters டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம இப்போதைக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனை வச்சு. ஸோ லாங் டேர்மாக வாங்குறது இல்லையாங்கிறது அதை இண்டிவிஜுவல் அவங்க தான் டிசைட் பண்ணோம். ஸோ ஃபார் அஸ் அ பேங்க் இஸ் கன்சர்ன், இந்த சவுத் இந்தியன் பேங்க். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ரெண்டு விஷயங்கள் வந்து டீல் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் பார்க்குறவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அந்தளவுக்கு கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக காவேரி பிஸ்னஸ் சேனலில் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.